அவர் நினைக்கிறார், இந்த குருச்சத்திர பூமியிலே நான் கண்ணுற்று பார்க்கிற போது எனக்கு கிடந்தது 11 குருவணி சேனை, ரதம், கஜம், கஜம், சுரக, சுரக, பதாதி, பதாதி, 11 குருவணி சேனைகள். இந்த 11 குருவணி சேனையிலே என் உடல் பிரதே தம்பிமார்கள், தம்பி, தம்பிமாரே, ஐயோ என் உடல் பிரதே தம்பிமாரே, என் தம்பி துச்சோதன உண்டையா அப்படி அப்படி இது பாரு, அவன் அடிச்சு அப்படியே உண்டி வச்சுக்கிறான் பாரு, ஐயோ ஐயோ தெய்வமே, என் தம்பி மார்க்க 99 பேர்கள், குரு பெரியவர்கள் என் பக்கத்தில் இருந்தவர்கள், பிதாமகன் பீஸ்வரி சின்னாளா, விக்ருவாகிய தோணர் சின்னாளா, என் கண்ணன் என்ன சின்னாளா, கர்ணமகாராஜன் ராஜன், இந்த சந்திரகுலம் சத்திலே நான் பிறந்தேன், சிவபெருமானுடைய தடாபாலுக்கு அந்த சந்திரன், அந்த சந்திரனுடைய கால்வழியாக தோன்றிய இந்த சந்திரகுலம் இந்த சந்திரகுலம் சிவபெருமானுடைய தடாபாலத்திற்கிறாரே சந்திரன், அந்த சந்திரனுடைய கால்வழியாக தோன்றிய இந்த சந்திரகுலம் சத்திலே என் தந்தைமார்கள் 100 பேர்கள் பிறந்தார்கள், அம்பிகை அம்பாளிகை வியாச பெருமான் அனுகிரகத்தால் பிறந்தவர்கள், மூவேந்தர்கள் பிறந்தார்கள், பிறந்தார்கள் அப்படி அஸ்தாபுரத்திலே பிறந்து பிறந்து சீரும் சிறப்பாக வளர்ந்து வருகிற நாளிலே எங்க அப்பாவுக்கு 2 நேத்திரம் இல்லை, எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு 2 நேத்திரம் இல்லை, நேத்திரம் இல்லை சந்தைக்கு கிடையாது, எங்க அப்பா பாண்டி உடம்பு பூரா வெளியேக்கும், எங்க சித்தப்பா விதனம் சாதிக்கு பிறந்தவன், மூவேந்தர்கள் அண்ணன் தம்பி சொல்லை தவறாமல் இந்த அஸ்தாபுரத்தை ஆட்சி செய்தார்கள், எங்க அப்பா ராஜா திருநாட்டு மகாராஜன் இந்த நாட்டை ஆட்சி செய்தார், அஸ்தாபுரத்தை அதுக்கு காவலாக இருந்த அதுக்கு தளபதியாக இருந்தாரு யார், எங்க சித்தப்பாண்டு மகாராஜன் மந்திரியாக பணிபுரிந்தார், எங்கள் இளைய சித்தப்பா பெருமான் மூவேந்திரர்கள் ஆட்சி ஆண்ட நேரத்தில் எங்க அப்பாவுக்கு திருக்கல்யாணம் ஆகி நான் பிறந்தது எத்தனை பேர்கள், ஒன்னு 2 பிறந்தம்மா, எத்தனை பேர் பிறந்தீங்க, 100 பேர்கள் பிறந்தோமே, 100 பேர்கள் அஸ்தாபுரத்திலே பிறந்து நாங்கள் பிறக்கின்ற நேரத்திலே கானகத்திலே பாண்டியராஜன் வேட்டைக்கு சென்றவன் அமதந்தனுடைய சாபத்தால் கானகத்திலே மாண்டி விட்டான், அந்த நேரத்திலே பிறந்தவர்கள் பாண்டவர் 5 பேர்கள், பாண்டவர்கள் கானகத்திலே பிறந்தவர்கள், சித்தப்படி போறல சித்தப்படி போறது அமதத்தினுடைய சாபம், சாபம் டாய் பாண்டு, நாங்கள் மான் வடிவத்திலே புணர்ச்சி ஆகிற போது எங்களை அடித்ததினால் உன் மனைவியோடு சேர்ந்தால் சிறை வெடிக்க கிடவது, கொண்டாட்டுக்கிட்டே சார்ல புள்ள எப்படி வரும், வராது வராது, எப்படி வரும் அப்படிக்கே இல்ல புள்ள, எங்க சித்தப்பா மகன் வேணும் புளிங்கி மணி கேட்டான் பாரு, அந்த குந்தி என்ன பண்ணா அவசியதானம் பண்ணிட்டான், அவசியதானா, ஆமா யமனை சேர்ந்தான், சேர்ந்தான் தருமனை பெற்றா, பாய்வ சேர்ந்தான், சேர்ந்தான் அவன் தான் அப்படி பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் பிறந்தார்கள், குந்தி மந்தாரைக்கு 5 பேர்கள் பிறந்தார்கள், யமன் வாயுடன் தேவனுடன் அவர்கள் 2 பேர்களும் அஸ்வரதேவரம் சத்தான் மந்தாரைக்கு பிறந்தார்கள், கண்டவனுக்கு
சப்படா பிறந்தவங்க பாண்டவர்கள் அவங்க நல்லவங்க. எங்க அப்பனுக்கு பிறந்தவன் நான் கெட்டவன், எங்க அப்பனுக்கு பிறந்தவன் நான் கெட்டவன், கண்டவனுக்கு பிறந்தவன் நல்ல. நாடு பேசுது, உலகம் பேசுது, உலகம் இன்னைக்கு அதான் பேசுது, கலியுகத்தில அதேதான் பேசுது. கெட்டவன் தான் நல்லவன், நல்லவன் தான் கெட்டவன். இந்த நாட்டை ஆட்சி செய்தேன், அத்தாபுரத்திலே பிறந்து நான் ஆட்சி செய்கிற போது எனக்கு இளவரசு பட்டம் கொடுத்தாங்க. அந்த தருமனை கூட்டு வந்தான் அந்த குந்தி, அவனுக்கு கொடுத்தாங்க இளவரச பட்டம், அவனுக்கு கொடுத்தாங்களே. அப்படி கானகத்திலே இருந்து வந்தார்களே, அங்கே சாவர்களே, அங்கிருந்து வந்தாங்க. வந்த பிறகு தருமனுக்கு இளவரசு பட்டம் கொடுத்தாங்க. எத்தனையோ மஞ்சம் செய்து அரக்கு மாடுகளே தெய்வத்து மாமாண்டவர்கள் நாட்டுக்கு வந்து எங்கிட்ட எப்படி இருந்தாங்க, தம்பிமாரெல்லாம் மடிச்சாங்களே, இந்த 11 சேனையை மடிச்சாங்களே, அந்த பஞ்சாயத்தாண்டவர்கள் எங்க இடத்துல எப்படி வாங்கி தந்தாங்க, எங்க இடத்துல எப்படி வாழ்ந்தார்கள். அந்த பஞ்சாயத்தாண்டவர்க்கு அதற்கு பிறகு பெரியவங்க பாட்டு வேணாங்க. அப்ப என்ன பண்றது, சித்தப்பன் பேரு வச்சுக்கிறாங்க, சித்தப்பா உடைய பேரை வச்சுட்டாங்களே. அதனால பழைய அஸ்தாபுரம் முன்னோர்கள் ஆண்டார்களே, பழைய அஸ்தாபுரம்
அது புறா பாழடைந்து விட்டது. பாழடைந்து ஈச்ச மரங்களும் காடாக மேடாக இருந்தது. இருந்த மண்டபங்களாக அங்க போயிருக்கிறாங்க. அங்க போனாங்களே ஒழுங்கா இருந்தாங்களா? எனக்கு மேல கொடி கட்டலாமா? இந்த நாட்டுக்கு ராஜானா என்னுடைய கொடிதான் உயரமா பாக்கணும். என்னுடைய கொடிதான் உயரமா பாக்கணும். உயரமா பறக்க வேண்டும். அவங்க கொடி பறக்கலாமா? இந்திரனால் இழைக்கப்பட்ட இந்திர பிரசவமாக செய்து அந்த தர்மராஜன் இளவரச பட்டம் பெற்றுக்கிறான். தர்மராஜ சாம்ராஜ பட்டம். தருமன் வாழ்க்கை. தருமன் வாழ்க்கை. சொல்லாமா? சொல்லலாமா? நாட்டுக்கு வந்து வரலாம். கொடிய மேலக்கிற பாசத்துல தங்கச்சி கூட நினைக்கல. மாமா நல்லா கேக்குற மாமா கேக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இல்லையா? இன்றைக்கு யாரு வந்தாலும் சரி, என் மக்கள் இந்த இடத்துல நான் கொள்றதே சரி. நான் இல்லாத நேரம் பார்த்து உன் தண்ணி மாதிரி எல்லாம் கொண்டுக்கலாம். அந்த பாண்டவர்கள் வாழ்வதை பார்த்து அந்த இந்திர பிரசவத்துக்கு நான் சென்றேன். தகப்பனுக்கு தான் குருடி என்றால் தன் பிள்ளைக்கு குருடா என்று கை தட்டி சிரித்த அந்த துரோபதங்க முன்ன பார்த்தோம். பின்ன என்னுடைய கரத்தால் சூதாட வைத்தேன் தருமன் இடத்தில். எங்க மாமா சூதாடி நாடு நகரம் பண்டு பண்டாரம் சகலத்தையும் பறிச்சிட்டார். அதற்கு பிறகு 12 வருஷம் முதல் முதலாக தூது வந்தான். முடியாத சஞ்சு மகாமுனிவர் தூது அமைத்தார். இரண்டாவது முறையாக பிள்ளை பாசத்தால் நாட்டை கொடுப்பானா துரியோதன் யார் அமைத்தார்? மூன்றாவது முறையாக சாட்சாதியாக கண்ணன் வந்தான். நாட்டை கேட்டான். முடியாது என்று 18 நாள் சண்டை வைத்தான் அந்த கண்ணன். Yeah.
கண்டவனுக்கு பிறந்தவர்கள் குண்டக ஜாதி பிள்ளைகள். அந்த பாண்டவர்கள் 18 நாள் சண்டை வைத்த போது முதல் நாள் ஒரு நாள் வெற்றி, வெற்றியை கொடுத்தார். 9 நாள் சண்டை செய்து எங்களை மாண்மேலு என்னை தோல்மேலு அத்தாபுரத்தில் பிறந்த முதல் குழந்தை, அத்தாபுரத்திலே முதல் பிறந்த குழந்தை துரியோதனன், வெங்கிலத்திலே முடியும் என்று என்னை எடுத்து மாண்மேலு தோல்மேலு வளர்த்தார் எங்கள் தாத்தா. தாத்தா ஐயா நான் அந்த செய்தே
அவனுக்கு சேனாதி வெளிப்பட்டம் கொடுத்து பனிரெண்டிலே அவன் மாண்டான். பங்காளுடைய சொத்தை நான் அபகரித்து மக்களுக்காக நான் வைத்தேனே இந்த பூமியை. பங்காளியே ஏமாற்றி இந்த சொத்தை எல்லாம் ஏமாற்றி நாட்டையே ஏமாற்றி என் மக்களுக்காக வைத்தேனே. ஒன்னா 60 பிள்ளைகள் ஆச்சே. என்னுடைய மர்மமோகன் எண்ணம் போல உலகத்தில் யாராவது உண்டா சொல்றேன். மர்ம துரியனுக்கு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் கிடையாது. மகனே என்று அழைப்பதற்கு ஒரு குழந்தை கிடையாது. என்னை அப்பா என்று அழைப்பதற்கு ஒரு குழந்தை கிடையாது. என்னை மண்ணுக்காக ஆசைப்பட்டு மக்களை எல்லா குருச்சத்திர பூமியிலே 13 தந்தையிலே கையால் நான் பணி கொடுத்து விட்டேன். எனக்கு ஒரே ஒரு தங்கை. தங்கைபுரத்தினாக சேர்ந்தவன் 14 மாட்டு விட்டான். 15-16 சுக்கிரவாக்கிய தோணரு துஷ்டத்தை இவன் கையால் மாட்டு விட்டான். மழை போல நம்பிருந்தேனே, மழை போல் தெய்வம் இருக்குது என்று நினைத்தேனே. எங்கள் அண்ணாவாகிய கண்ணன் அவரை எதிர்க்க யாருமே முடியாது. அப்படியாப்பட்ட தெய்வ நடத்திலே இருந்தார். 17 சண்டையிலே அர்ஜுனுடைய அப்பா குருச்சத்திர பூமியிலே மாட்டிருந்தார். இவ்வளவும் என் தம்பிமாரை கூட அடிச்சு அடிச்சு சாவடிச்சானே. அந்த பீமானையும் விசை மூட்டி நான் கொள்ளை பார்த்தேன். அந்த வெந்தாளில் அந்த கைவார் நாளை நான் கொடுத்து பார்த்தேன்.
அந்த தீமை எல்லாம் துரோபதையை நான் பங்கம் செய்தேன். திடமணிந்த காணகத்தில் அந்த தீமனை நான் மடிக்க வேண்டும் என்று என்ன செய்தேன்? ஆமா, அரக்கு மாளிகை கட்டி கட்டி அரக்கு மாளிகையிலே நெருப்பு வைத்துக் கொளுத்தி பார்த்தேன். பார்த்தேன் அதுல குடிப்புக்கு வச்சிட்டேன். ஆமா, அவங்க அஞ்சு பேர், அவங்க அம்மாவோட ஆறு பேர், அவங்க ஏழரை ஆண்டு ஓட்டணும் இல்லையா? அப்போ போயிட்டு வரும்போது ஓடாமதம் சொல்லக்கூடிய ஆட்டங்கரை ஓரத்துல ஒரு அரக்கு மாளிகை கட்டி அரக்கு மாளிகையில ஐந்து பேர்களை குடிப்புக வைத்து தாய் குந்தியுடன் விபோசன விபோசன சொல்லக்கூடிய மந்திரியை விடுத்து நெருப்பு வச்சு குறித்து பார்த்தேன். அந்த துரோபதையை நான் பங்கம் செய்தேன். திடமளித்த காடகத்தில் ஓட்டி வைத்தேன். தப்பித்து பிழைத்தார்கள் பாண்டவர்கள். இந்த விடுத்தால் எத்தனை நாள் சண்டை? இந்த பதினெட்டாம் நாள் சண்டையிலே அந்த தருமனை எதிர்க்கும்படியானால் மடியிலே யார் இருக்கிறார்கள்? நான் யாரா மிக்க போறேன்? யார் சென்று அவரை மடிக்க போறா? ஜெகனி மாமா, நான் என்ன செய்ய போறேன்? இந்த தர்மம் வருவானே? அவனுக்கு சேனாதிபதி பட்டாச்சு. சேனாதிபட்டம் எனக்கு கொடுத்து வருகிறேன். நெஞ்சியே நெஞ்சிதான். ஏன் நெத்தி ரோமம் அகண்ட மார்பு நீண்ட கரம் சிவபெருமானை மூன்று தர கண்ணால பார்த்தாலும் நானு சிவபெருமான நேரா பார்த்தா மூன்று தவிர நேரா பார்த்தாலு. ஏன் இவர் தருமன் கிட்ட போனா தெரியுமா? எதற்காக இவர் வரவாங்க என்னன்னு வாங்கினாரு. யார் ஒருவன் பொய் சொல்லாமல் இருக்கிறானோ இருக்கிறானோ அவன் கையால் தான் எனக்கு சாவு. அப்படிதான் சாவு வரவாங்க இருக்கிறான். நல்ல முகத்தை நல்லா பாத்துக்க மாமா. உடறா பாரு, நல்லா பாரு.
மாமனுக்கு மூக்கு நீண்டுக்குச்சு, பால் மூக்கு நீண்டுச்சா, மூக்கு நீட்டாயிருச்சு, நீட்டாயிருச்சு, போயிட்டு வரானுச்சு, இவரு போனா புடிச்சு போச்சு, விடு போட்டு பாத்தாயிர மூக்கு நீட்டாக்கிது, மூக்கு நீட்டா இருக்கும், எல்லாமும் நீட்டா இருக்கும். அந்த தர்மன் அன்னைக்கு ஒரே வட்டி சில்லம் பர்ற நீட்டா தாங்கிட்டா மாமா. ஆமா மாமா ஒரே பால் காசு வைக்கணுமே, காசு காசுலாம் குடுக்கணும், அப்புறம் எல்லாம் நிறைய தெரியும் கையில. ஏன் என் கையில நான் தளரா இருக்குது, நான் சாக போறேன், என் கையால பணம் கொடுத்து வாங்கிங்க, நான் என் கையை தொட்டாவே உங்களுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுங்க பட்டு மாமா. அப்புறமா துரியோதனன் கொடுங்க, இதோட அப்படியே 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 நிறுத்துங்க. எம்மா காய்ச்சி பணம் பார்ப்பான், துரியோதனன் பாவம் அவன் குடும்பம் நீ போறியா போறவங்க யாரும் திரும்பியா வந்தியே, நான் ஒரு ஆள் போயிட்டு வருவேன், தருமண மடி திருவியா சொல்றேன் கொடுக்கும் போது வந்து தரமாடுதே. நீ போ போற இடத்துல துர்ச்சாட்டத்துல யாரு ஒண்ணுங்க போறவா எதிராளி நீ தானே செத்து போவ, நீ சாவ போற, நீதான சாவ போற, நானே சாவ போறது போறதுல கவனிங்க போட்டு போட்டுதா எப்ப சாவன் அஞ்ச வேண்டாம் தர்மன் செத்தார் என்று செய்தி கேட்கும் தர்மன் செத்தார் கையால தர்மன் செத்தார் என்னுடைய மருமகன் துருவாதனுக்கு அச்சாவிரதுக்கு கேட்கும் சந்தோஷமாயிருந்தா அருமையா
போறேன் போறோம் போறோம் நாம திரும்பி வர போறோம் மாமா நீ போ நான் போறேன் போட்டு போட்டு கிளம்ப அவன் ஓடி பதுங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். பால் பால் வரணும் பால்.